வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் சிந்து. தற்போது இந்திய எல்லையில் நடைபெறும் இடம்பிடித்தல் இழுபறிக்கு மத்தியில் சீனா ஒருபுறமாக இடம்பிடிக்கும் ஆசையில் ஆளம்பு சேனை சகிதம் குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்கின்றது. மறுபக்கமாக சீனாவின் புதிய அனைத்து காலநிலை நண்பன் நேபாள அரசு எந்த குளிரும் பாதிக்காமல் வீட்டிற்குள்ளிருந்தபடியே நிலம் பிடிக்கும் பலே முயற்சியொன்றை ஆரம்பித்துள்ளது. ஒரு பக்கமாக சீனாவோ எல்லைப்பகுதிக்கு பல்வேறு சாதனங்களை கொண்டு வந்திறக்கியுள்ளது. விமானங்கள் கனரக சாதனங்கள் என்று நிலம் பிடிப்பதற்காக அவர்கள் களத்தில் இறக்கியிருப்பவை மிகப்பெரிய சாதனங்கள். பெரிய சாதனத்தை கொண்டு வந்துள்ள சீனா என்ற நாட்டின் அளவுடன் ஒப்பிடும் போது நேபாளம் அளவில் மிகச்சிறிய நாடு அல்லவா? இதனால் அவர்கள் மிகச்சிறிய சாதனம் ஒன்றுடன் காட்சிக்குள் வந்துள்ளார்கள். சட்டைப்பையில் வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த மிகச்சிறிய சாதனம் செல்போன். இப்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழலாம். விமானங்கள் கனரக சாதனங்கள் ஆகியவற்றை வைத்துக் கொண்டே சீனா எல்லையில் திணறி ததுங்கினதோம் போடும்போது மிகச் சுலபமாக சிறிய சாதனங்களை வைத்துக் கொண்டு நாடு பிடிக்கும் அளவில் இவர்கள் பெரிய கில்லாடிகளா என்பதுதான் அந்த சந்தேகம். அதை மிகச் சுலபமாக முயற்சி செய்கின்றது பிரதமர் கே.பி. சர்மா ஓலி தலைமையிலான நேபாள அரசு. இந்தியாவின் பித்தரோகார் மாவட்டத்தின் 3 கிராமங்களைச் சேர்ந்த மக்களை அப்படியே நேபாள நாட்டு மக்களாக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளார்கள் அவர்கள். இந்த 3 கிராமங்களும் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள கிராமங்கள். அந்த கிராமங்களில் தான் செல்போன் சகிதம் தனது நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளது நேபாள அரசு. மதமாற்றம் செய்வது பற்றி பேசப்படுவதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இது நாடு மாற்றம் செய்யும் சாதனை. இது உலகில் எந்த பகுதியிலும் இல்லாத வகையில் நேபாள அரசின் இமாலய சாதனை. அந்த கிராமங்களில் உள்ள மக்களுக்கு நேபாளத்திலிருந்து தொலைபேசி அழைப்புகள் வருகின்றன. அவர்களுக்கு வீடு கட்டும் திட்டம், செலவுக்கு பணம் ஆகியவற்றுடன் நேபாள குடியுரிமையும் வழங்க தயாராக உள்ளது நேபாள அரசு என்பதே தொலைபேசியில் கூறப்படும் தகவல். கைலாசமலைக்கு அருகே இருப்பதாலோ என்னவோ கூண்டோடு கைலாசம் என்பது போல இது கூண்டோடு குடியுரிமை திட்டம். இந்த 3 கிராமங்களின் பெயர்கள் கூட்டி, நாப்கி மற்றும் காஞ்சி. கடல் மட்டத்திலிருந்து 10,000 அடி உயரத்தில் உள்ள இந்த கிராம மக்களின் வாழ்க்கை முறை வித்தியாசமானது. இந்த கிராம மக்களுக்கும் நேபாளத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை ரொட்டி பேட்டி என்று அழைப்பார்கள். காரணம், இந்த கிராமங்களில் உள்ள பலர் நேபாளத்தில் தர்ச்சூலா பகுதியில் உள்ள மக்களுடன் நீண்ட காலமாக திருமண உறவு முறைகளை கொண்டவர்கள். இதனால் நேபாளத்தில் உள்ள உறவினர்கள் காலை உணவிற்கு இந்தியாவிற்கு வருவார்கள். இந்தியாவில் உள்ளவர்கள் மதிய உணவிற்கு நேபாளத்திற்கு சென்று ரொட்டியை கொடு பேட்டி என்று உரிமையோடு தட்டியெடுத்து வைத்துக் கொள்வார்கள். அந்த எல்லைப்பகுதியே கிட்டத்தட்ட ஒரு திறந்தவழி அரங்கம் போல இருந்து வந்தது. ஆனால் கொரோனா நோய் தொற்று ஏற்பட்ட பின்னர் எல்லைப்பகுதி மூடப்பட்டது. அதன்பின் நேபாளம் அரசியல் ரீதியாக இந்தியாவுடன் முரண்பட்ட நிலையில் எல்லைப்பகுதி மீண்டும் திறக்கப்படவே இல்லை. இதனால் ரொட்டி பேட்டி நடைமுறை பாதிப்புக்குள்ளாகியது. இப்படியான நிலையில் தான் இந்த 3 இந்திய கிராம மக்களுக்கும் நேபாளத்திலிருந்து தொலைபேசி அழைப்புகள் வருகின்றன. நலன் விரும்பிகள் என்று கூறி பேசும் நபர்கள் நேபாள குடியுரிமையும் தருவதற்கு தயாராக உள்ளார்கள். இது தவிர மற்றொரு இலகுவான காரியமும் செய்யப்படுகின்றது. அது இந்திய கிராமங்களில் உள்ள மக்களின் நேபாள உறவினர்களை வைத்தும் தொலைபேசி அழைப்புகள் விடுக்கப்படுகின்றன. இதில் நேபாளத்தில் தர்ச்சூலா பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு உள்ள முக்கிய அனுகூலம் என்னவென்றால், எல்லை மூடப்படுவதற்கு முன் அவர்கள் தொழில் புரிந்ததெல்லாம் இந்தியாவின் பகுதிகளுக்குள். இப்போது எல்லை மூடப்பட்ட நிலையில் அவர்களால் இந்தியாவிற்குள் வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்திய கிராமங்களை முற்றுமுழுதாக நேபாள கிராமங்களாக மாற்றிவிட்டால் அவர்கள் எல்லை கடக்க வேண்டிய அவசியமின்றி நாடு மாற்றம் செய்யப்பட்ட கிராமங்களில் பணிபுரிய முடியும். இப்போது நேபாள அரசின் இந்த புதிய முயற்சி பற்றி இந்திய மத்திய அரசுக்கு அறிவித்துள்ளார்கள் அப்பகுதி மக்கள். அதையடுத்து மத்திய அரசு ஏதாவது நடவடிக்கை எடுக்க வாய்ப்புள்ளது. அதனால் இந்த முயற்சி பலிக்காவிட்டால் நேபாள அரசு அடுத்த முயற்சியை செய்ய வேண்டியிருக்கும். அது வேறு ஒன்றுமில்லை, நேபாள பிரதமர் கே.பி. சர்மா ஓலி மலைப்பாதையில் வேகமாக குதிரையில் டக் டக் என்று வந்து கிராம மக்களை ஒவ்வொருவராக கவர்ந்து கொண்டு போக வேண்டியதுதான். அதை அவர் செய்தாலும் செய்வார். ஏனென்றால் 3 கிராமங்களிலும் சேர்த்து மொத்தம் 850 பேர் தான் வசிக்கின்றார்கள். 850 பேரை கவர்ந்து சென்றால் நேபாள வரைபடத்தில் புதிதாக 3 கிராமங்களை சேர்த்துக் கொள்ளலாம் அல்லவா?